Yes, next we will discuss the CSAT previous year question, 2018 question. Okay. Question number one. A number consists of 3 digits of which the middle one is 0 and their sum is 4. If a number formed by interchanging the first and last digit is greater than the number itself by 198, then the difference between the first and last digit. It's a very very simple. 3 digits in udaya sum yavalo solranga x plus y plus z is a 3 digit means 4 abdin solranga. Idhila middle digit in udaya value 0 n solitanga. Appa x 0 z idhu vandu interchanging pandranga z 0 x n interchange pannumbodhu indha number idha vida yavalo adhigama irukku appo 198 adhigama irukku. Avala simple ah solirukan. Ippa example டோட்டலாக ஆட் பண்ணால் 4 வரணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் சென்ட்ரு 0 தான். அப்போ இந்த ரெண்டு வேல்யூ மட்டும்தான் எனக்கு நான் போட போகிறேன். அப்போ அந்த ரெண்டு வேல்யூ எனக்கு எக்ஸுக்கும் இசட்டுக்கும் என்னென்ன வேல்யூ வரும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் 0,4 போடலாம். 0 ஃபோரை ஆட் பண்ணிங்கன்னா 4 வரும். ஆனால் பட் ஃப்ரண்ட்டில் 0 போட்டிங்க அப்படின்னா 0,0,4ன்றது இட் இஸ் நாட் 3 digit நம்பர், இட் இஸ் சிங்கிள் டிஜிட் நம்பர். அப்போ நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஆன். 2,2 எக்ஸுக்கும் 2 ஒய்க்கும் 2 போட்டால் 4 வரும். அதுக்கடுத்து பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குன்னா 1,3 இட்ஸ் ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டி. வேறு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்லை. அப்போ இந்த பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான். அப்போ நம்ம அப்ளை பண்ணி பார்க்க வேண்டியது 2,2 அப்ளை பண்ணுறோம்னா இப்போ 2,2 இங்கே போட்டோம்னா இங்கேயும் 2,2 தான் வரும். அப்போ இந்த சேம் நம்பர் தான் வரும். அப்போ இதை விட இன்க்ரீஸ் ஆகிருக்காது. அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வராது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி என்னது 1,3. அப்போ இங்கேயும் 301. அப்போ 103 பிளஸ் 198 ஆட் பண்ணால் 301 வருமான வரும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்கலி ஆன்சர் இஸ் என்னது எத்தனை? அது அது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? தென் த டிஃப்ரென்ஸ் நம்பர் கண்டுபிடிச்சோம் 1,3ன்றது. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட், ஃபர்ஸ்ட் டிஜிட்டுக்கும் லாஸ்ட் டிஜிட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 1-க்கும் 3-க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னது? 2. இட் இஸ் ஆன்சர். எக்ஸ்பிளனேஷனில் இருக்கிற மாதிரிலாம் பார்க்க வேணாம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு வைல் செகண்ட் ஒன். வைல் ரைட்டிங் ஆல் தி நம்பர்ஸ் ஃப்ரம் 700 to 1000, ஹவு மெனி நம்பர்ஸ் அக்கர்ட் இன் விச் தி டிஜிட்ஸ் அட் 100 பிளேஸ் இஸ் கிரேட்டர் தென் தி டிஜிட்ஸ் அட் 10th பிளேஸ் அண்ட் த டிஜிட் அட் 10th பிளேஸ் இஸ் கிரேட்டர் தென் தி யூனிட் பிளேஸ். சார் என்ன சார் கொஞ்சம் புரியலையே, புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கொஷினே என்னன்னு புரியலையே அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு சொல்கிறேன், 700 அப் டு 1000 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எடுத்துக்கிறனும். அந்த நம்பர்ஸில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 100 digit இருக்குல்ல, 100 digit 10th டிஜிட்டை விட கிரேட்டர் தனாக இருக்கணும். அதே மாதிரி யூனிட் டிஜிட்டை விட 10th டிஜிட் கிரேட்டர் தனாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் 704 எடுப்போம். 0 விட இது பெருசு, இது கரெக்டு 704. அப்போ இதை விட இது பெருசான, பட் இந்த கண்டிஷன் ராங். அப்போ 704 வராது. அப்போ சார் 700 நான் 1000 வரைக்கும் எழுதி இந்த மாதிரி செக் பண்ணணுமா சார்? அப்படின்னா தேவையில்லை. அப்போ எப்படி சார் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்தது 700 சம்திங் எழுத போகிறேன். 700 800 வரைக்கும் இந்த 7 மாறவே மாறாது 100 பிளேஸு. அப்போ இந்த ரெண்டு பிளேஸ் மட்டும்தான் மாறப்போகுது. அப்போ இந்த ரெண்டு பிளேஸில் இங்கே 1 போட்டால் இங்கே 0, இங்கே 2 போட்டால் இங்கே 1, இங்கே 3 போட்டால் இங்கே 2, இங்கே 4 போட்டால் இங்கே ஆட்டோமேட்டிக்கலி 3, இங்கே 5 போட்டால் இங்கே ஆட்டோமேட்டிக்கலி 4. அதுக்கப்புறம் 5 சேம் நம்பர் வர முடியாது, பிகாஸ் ஆஃப் ஈக்குவல்ட்டுன்னு அவன் சொல்லலை. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் பாசிபிலிட்டிஸ் செக் பண்ணிட்டு வரீங்க போகிறீங்க. பாசிபிலிட்டிஸ் செக் பண்ணி வரும்போது எத்தனை சார் இது மட்டுமா? அப்போ சார் 2,0 வராதா? அப்போ இங்கே கவனிங்க, இதுக்கு 1 0 வரும், இது 0,1 வரும், இதுக்கு 0,1,2 வரும், இதுக்கு 0,1,2,3 வரும். இந்த இடத்துல வரலாம், இங்கே 0,1,2,3,4. அப்போ இது மட்டும்தான் பாசிபிலிட்டிஸு. அப்போ 1, 2, 3, 4, 5. ஓகேவா? இதுக்கடுத்து நெக்ஸ்ட் 6 போட்டோம்னா 0,1,2,3,4,5. அப்போ இங்கே ஒரு பாசிபிலிட்டிஸ், இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5, 6. கரெக்டா? அப்போ இதுக்கப்புறம் 7 போட முடியாது, ஏன்னா இது 7 ஈக்குவல் ஆயிரும் 10th டிஜிட்டும் இதுவும். அப்போ
1 plus 2 plus 3 plus 4 plus 5 plus 6 அப்ப இங்க 7 னு வந்துச்சுனா 100th டிஜிட்ல இங்க வந்து 1 ல இருந்து என்ன பண்ணிருங்க அப் டு 6 வரைக்கும் ஆட் பண்ணிருங்க வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் திஸ் 1 10 20 21 இதுக்கு அடுத்து நீங்க சொல்றீங்க 1 தெரிஞ்சிருச்சுனா அப்ப 800 சம்திங்ல அப்ப இந்த இடத்துல 8 வரும் 8 வரும்னா அப்ப இங்க என்ன வரும் 1 ல இருந்து எது வரைக்கும் வரும் அப் டு 7 வரைக்கும் வரும் கரெக்ட்டா அப்ப 21 plus 7 28 திருப்பி எல்லாத்தையும் ஆட் பண்ண கூடாது இது ஆல்ரெடி 6 வரைக்கும் ஆட் பண்ணி வச்சிருக்கோம் 21 plus 7 28 அதுக்கு அடுத்து அகைன் 900 அப்ப 900 சம்திங் போகும்போது 9 ஓகேவா 9 வரும்போது இங்க என்ன வரும் 1 plus 2 plus 3 plus up to etc etc இங்க என்ன வந்துரும் 8 அப்ப 28 plus 8 36 அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன வந்துரும் 14 15 5 remaining 1 85 அப்ப டோட்டல் எத்தனை இருக்குது 85 நம்பர்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஆர்டர்ல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு தி ஆன்சர் இஸ் 85 புரியுதா இப்ப ஏன் 1000 சார் 1000 போலயே சார் அப்டினா 1000 னா ஒரே ஒரு நம்பர் லாஸ்ட் நம்பர் இதுல இது எல்லாமே ஈக்குவலா இருக்குது அவன் என்ன சொல்றான் 100 டிஜிட்ட விட சாரி 10th டிஜிட்ட விட 100 டிஜிட் அதிகமா இருக்கணும் இந்த கண்டிஷன் தான் மெயின் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய நம்பர்ஸ் இதுல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அதை உட்காந்து எழுதிலாம் பார்க்க கூடாது இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் மற்றதெல்லாம் உனக்கு இது ஒரு 7 புரிஞ்சிருச்சுன்னா 8 9 எல்லாமே புரிஞ்சிடும் ஓகேவா எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 இஃப் பென் லெஸ் தென் பென்சில் பென்சில் லெஸ் தென் புக் அண்ட் புக் கிரேட்டர் தென் கேப் தென் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ ரொம்ப சிம்பிள் அது கொடுத்துருக்கிறத எழுதுனாலே முடிஞ்சு போச்சு பென் லெஸ் தென் பென்சில்னு கொடுத்துருக்கான் பென் லெஸ் தென் பென்சில் பென்சில் லெஸ் தென் புக்கு புக் கரெக்டா இப்போ இதை நம்ம பார்க்கும்போதே தெரியுது ஆப்ஷன் 3 பாருங்க பென் லெஸ் தென் புக்கு எழுதலாமா ஆப்ஷன் பியில் பென் லெஸ் தென் புக் கரெக்டாக வருதா முடிஞ்சு வச்சு அப்போ கொஸ்டினை பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் தெரியுது ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க எ புக் செல்லர் சோல்டு ஏ எ நம்பர் ஆஃப் ஜியாகிரபி டெக்ஸ்ட் புக்ஸ் அட் த ரேட் ஆஃப் ருபீஸ் எக்ஸ் பெர் புக் ஏ பிளஸ் 2 நம்பர் ஆஃப் ஹிஸ்ட்ரி புக் டெக்ஸ்ட் புக்ஸ் அட் தி ரேட் ஆஃப் ஏ எக்ஸ் பிளஸ் 2 பெர் புக் அண்ட் ஏ மைனஸ் 2 நம்பர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் அட் தி ரேட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 பெர் புக் வாட் இஸ் இஸ் டோட்டல் சேல் இன் ருபீஸ் கவனிங் ரொம்ப சிம்பிள் ஜியாகிரபி ஹிஸ்ட்ரி மேக்ஸ் 3 புக் குவாண்டிட்டி எவ்வளவு ப்ரைஸ் எவ்வளவு குவாண்டிட்டி ஏ குவாண்டிட்டி எக்ஸ் ப்ரைஸ் இது ஏ பிளஸ் 2 குவாண்டிட்டி எக்ஸ் பிளஸ் 2 ப்ரைஸ் இதோடையது ஏ மைனஸ் 2 குவாண்டிட்டி எக்ஸ் மைனஸ் 2 ப்ரைஸ் கரெக்டா இதானே கொடுத்துருக்காங்க எஸ் இப்போ பாருங்க இப்போ இது ஜியாகிரபியோட டோட்டல் ப்ரைஸ் எவ்வளவு வரும் ஏஎக்ஸ் வரும் இது என்ன சார் வரும் ஏஎக்ஸ் ஃபர்ஸ்ட் ஏல மல்டிப்ளை பண்ண பிளஸ் 2A அடுத்து பிளஸ் 2X பிளஸ் 4 அடுத்து இது இது எவ்வளோ வரும் ஏஎக்ஸ் மைனஸ் 2A மைனஸ் 2X பிளஸ் 4 அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் ப்ரைஸ் இது பூரா ஆட் பண்ணணும்னா என்னது பிளஸ் 2A மைனஸ் 2A பிளஸ் 2X மைனஸ் 2X கேன்சல் ஆயிரும் அப்போ ஏஎக்ஸ் 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 3AX பிளஸ் 4 plus 4, 8. The answer is 3AX plus 8. Next, question number 5. A bag contains 15 red balls and 20 black balls. Each ball is numbered either 1 or 2 or 3. 20% of the red balls are numbered 1. Allied, 40% of them numbered 3. Similarly, among the balls, 45% of the arc numbered 2 and 30% of the numbered 3 a boy picked a ball at a random he wins if ball is red and number is 3 ball red ஆவும் number 3 ஆ வந்தா அவன் வின் ஃபர்ஸ்ட் ஆ இல்ல if the ball black ஆ இருந்துனா and the number 1 or 2 what are the chances of his winning அப்ப அவனுக்கு என்னென்ன சான்சஸ் வின் பண்றதுக்கு இருக்கு அப்படின்னு ரொம்ப சிம்பிள் மொத்தம் எத்தனை பால் இருக்குது ரெட் கலர் பாலு இன்னொன்று பிளாக் ரெட்டில் ஒரு 15 இருக்குது பிளாக்ல எத்தனை இருக்குது
20 பிளாக் இருக்கு அப்ப மொத்தம் இருக்கக்கூடிய பால் 35 பால்ஸ் தான் இருக்கு அதுல இருந்து அவன் ஒரு பால பிக் பண்ண போறான் அந்த பிக் பண்ணக்கூடிய பால் வந்து என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இது ரெட்டா இருந்துச்சு அப்படினா சப்போஸ் ரெட் தான் அவன் சாய்ஸ் பண்றான் அப்படினா என்ன கண்டிஷன் அந்த அது எப்படி இருக்கணும் நம்பர் 3 ஆ இருக்கணும் நம்பர் 3 ஆ இருக்கணும்னா எத்தனை பால் சார் அவன் ஒரு கண்டிஷன் சொல்லிருக்கான் எத்தனை பால் நம்பர் 3 னு என்ன சொல்லிருக்கான் 20% ஆஃப் ரெட் பால்ஸ் ஆர் நம்பர்ட் 1 40% ஆஃப் தம் நம்பர்ட் 3 அப்ப நம்பர் 3 உள்ளது எத்தனை பால் எத்தனை பெர்சன்டேஜ் 30% அப்ப இதுல இருக்கக்கூடிய 30% 30% ஆஃப் 15 எவ்வளவு 30% ஆஃப் சாரி 30 ஆ 40 ஆ 40% சாரி 40% 40% தான் நம்பர் 3 உள்ளது ஏன்னா நம்ம என்ன கேக்குறாங்க நம்பர் 3 உள்ளது கேக்குறாங்க நம்பர் 3 உள்ளதுல 40% 40% னா இதுல 1% எவ்வளவு 1.5 அப்ப 40% எவ்வளவு வந்துரும் ஆட்டோமேட்டிக்கலி 6 அப்ப 6 பால் எடுக்கலாம் அடுத்து இதே சப்போஸ் அவன் செலக்ட் பண்ணக்கூடிய பால் பிளாக் ஆ இருந்துச்சு அப்படினா என்ன சொல்றாங்க எப்படி இருக்கணுமா 1 ஆர் 2 ஒன்னு வந்தாலும் சரி ரெண்டு வந்தாலும் ஓகே அப்படின்றாங்க அதுக்கு அங்க கொடுத்துருக்காங்க பாருங்க சிமிலர்லி அமங் தி பிளாக் பால்ஸ் 45 ஆர் நம்பர்டு 2 30% ஆர் 3 அப்ப 30% 3 தவிர மற்ற எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் அப்படிதான் நான் எஸ்ஆர்னும் 30% 3 தவிர 1 ஆர் 2 ஒன்னு வந்தாலும் ஓகே ரெண்டு வந்தாலும் ஓகேனா அப்ப பேலன்ஸ் 70% ஆஃப் தி பிளாக் கலர் பால்ஸ் இதுல 70% வாட் இஸ் 70% ஆஃப் 20 14 பால்ஸ் அப்ப 14 பால்ஸ் அப்ப அவன் மொத்தம் எத்தனை பால் செலக்ட் பண்ணலாம் 20 பால் பாசிபிலிட்டிஸ் உண்டு அப்ப ப்ராபபிலிட்டி என்ன பண்ணுவான் பாசிபிலிட்டி டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வாட் இஸ் அ பாசிபிலிட்டி 20 வாட் இஸ் அ டோட்டல் நம்பர் ஆஃப் பால் 35 அவ்வளவு ஆன்சர் 20 டிவைட் பை 35 தி ஆன்சர் இஸ் 4/7 இதுல ஃபைல் அடிச்சிட்டாங்க 4/7 தி ப்ராபபிலிட்டி கெட் தி ரெட் அண்ட் பிளாக் பால் क्वेश्चन ரீட் பண்ணாலே ஆன்சர் போடலாம் இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் ஒன் probability la next question number 6 two persons a and b are running on the circular track at the start b is ahead of a and their position make an angle of 30 degree at the center of the circle when a reaches the point diametrically opposite of his starting point he meets b what is the ratio of the speeds of A and B if they are running with the uniform speed okay ரெண்டு பேரும் ஒரே யூனிஃபார்ம் ஸ்பீட்ல போனாங்க அப்படினா அவங்களுடைய ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் கவனிங்க ஒரு சர்க்குலர் ட்ராக்ல ஓடுறான் ஓகேவா இப்போ சப்போஸ் A இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுறான் B அவனுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுறான் ஒரு எவ்வளவு 30 டிகிரில கரெக்ட்டா அவனுக்கு முன்னாடி இருக்கான் அடுத்த ஸ்டேட்மென்ட் என்ன சொல்றாங்க ரெண்டு பேரும் எங்க மீட் பண்றேன்னு சொல்றாங்க A இன்னுடைய ஆப்போசிட் பிளேஸ் இந்த இடத்துல தான் A யும் B யும் மீட் பண்றாங்க A and B are meeting in the point of opposite of B opposite of B ல தான் என்ன பண்றாங்க A யும் B யும் மீட் பண்றாங்க அப்பனா ரொம்ப சிம்பிள் ஈஸியா சொல்லி தரேன் மற்ற எக்ஸ்பிளனேஷன் அதெல்லாம் பார்க்காதீங்க ஈஸியா சொல்றேன் A வந்து எவ்வளவு தூரம் எவ்வளவு ஆங்கிள் டிராவல் பண்ணியிருக்கிறான் எவ்வளவு 180 தான் ஏ டிராவல் பண்ணது முடிஞ்சு போச்சா பி டிராவல் பண்ணது 30 ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவரு அப்ப இது எவ்வளவு வரும் 150 தான் 150 டிகிரி தான் டிராவல் பண்ண அப்ப இஸ்ட் 150 0056 த ஆன்சர் இஸ் 6:5 தட்ஸ் ஆல் இதை விட்டு எக்ஸ்பிளனேஷன்ல பையாறதுன்னு அதுக்கு ஃபார்முலா அதெல்லாம் தேவையே கிடையாது இதுக்கு தேவைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஃபார்முலாலாம் Yes. Next question. Question number 7. A student has to get 40% of marks to pass in the examination. Suppose he gets 30 marks and fails by 30 marks. Then what is the maximum marks of the examination? It's very simple. 40% is a pass mark. Pass mark evlo nu kettinga na 40% nu sollitaanga. Andha paiya evlo mark vaangirukka 30 marks vaangirukka 30 mark la fail aayitaan. அப்போ அவன் வாங்கின அப்போ பாஸ் மார்க் எவ்வளவா இருந்திருக்கும் அவன் வாங்கின 30 ஃபெயில் ஆகினதுக்கான காரணமான 30 மார்க்கும் சேர்ந்து தானே பாஸ் மார்க் இருக்க முடியும் அப்போ தட் பாஸ் மார்க் ஈக்குவல் டு 60 கரெக்டா அப்போ ஹியர் 40% ஈக்குவல் டு 60 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி யூ ஃபைண்ட் தி 100% எவ்வளோன்றதான் கேட்குறான் கொஸ்டின்
ஃபார்ட்டி ஹண்ட்ரடால் மாற்றணும்னா இதால் மல்டிப்ளை பண்ணால் மாறும் 2.5, அதே 2.5 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ யூ கேன் ஃபைண்ட் அவுட் தி மேக்ஸிமம் மார்க் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் இஸ் 150. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 8. 19 பாய்ஸ் டர்ன் அவுட் ஃபார் பிளேயிங் ஹாக்கி. ஆஃப் தீஸ் 11 வியர் ஹாக்கி ஷர்ட்ஸ் அண்ட் 14 வியர் ஹாக்கி பேண்ட்ஸ். There are no boys without shirts and pants. What is the number of boys wearing full uniform? The Venn diagram la irundhu or question maximum vandirudhu pa. Romba romba easy ana area. Easy a Venn diagram potu answer panna koodiyadhu. Governing. Total number ethana? 19 people. Adha first potrunga. Yeah, ipo inga edha edha pirichirukanga and the 19 people hockey vilaadravanga. Hockey shirt potravanga 11 members. Hockey pant potravanga 14 members. Appa ஷர்ட்டு பேண்ட்டு ஓகேவா, ஷர்ட் போட்டவங்க எத்தனை பேர்? 11, பேண்ட்டு போட்டவங்க 14 மெம்பர்ஸ். இதில் இன்னொன்று என்ன சொல்லிட்டாங்க, தெர் ஆர் நோ பாய்ஸ் வித்தவுட் ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ், ஷர்ட்டும் பேண்ட்டு போடாதவங்க யாருமே இல்லைன்ட்டாங்க. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் வியரிங் ஃபுல் யூனிஃபார்ம்? பேண்ட்டும் சட்டையும் ரெண்டும் போட்டவன் எத்தனை பேர் அப்படின்னு. அப்போ ஒன்றும் இல்லை, அப்போ இந்த ஏரியாவில் எவனுமே கிடையாது, அதாவது எதுவுமே போடாதவன் எவனுமே கிடையாது, ஏதோ ஒன்று வியர் பண்ணியிருக்கான். இதை மட்டும் வியர் பண்ணவன் சொல்லிட்டான் 11, இதை மட்டும் வியர் பண்ணவன் 14. அப்போ இது ரெண்டு ஆட் பண்ண என்ன வரும்? 25 வரும். அப்போ 25 மெம்பர்ஸாக இருக்கான், மொத்தமே 19 மெம்பர் தான் இருக்கான். அப்போ இது ரெண்டையுமே யூஸ் பண்ணுறவன் எத்தனை பேராக இருப்பான்? 25 - 19 ஆட்டோமேட்டிக்கலி 6 மெம்பர்ஸ். த 6 மெம்பர்ஸ் இஸ் வியரிங் தி ஷர்ட் அண்ட் பேண்ட் ஆல்சோ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டைரக்ஷன் ஃபார் தி 6 ஐட்டம்ஸ் எக்ஸ்பிளனேஷனில் கொடுத்துருக்கிறேன். இதை நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு ஒரு டேபிள் காலம் பசில்ஸ் ஃபார்ம் பண்ணால் போதும். இதை சொல்லிக் கொடுக்குறது ஒன்றும் இல்லை, அப்படியே க்வெஸ்சனை ரீட் பண்ண போகிறீங்க, அதை டேபிள் காலத்தில் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ண போகிறீங்க. க்வெஸ்சன் நம்பர் 9 குஜராத், க்வெஸ்சன் நம்பர் 10 சிட்டி எஸ், க்வெஸ்சன் நம்பர் 11 ராஜஸ்தான், க்வெஸ்சன் நம்பர் 12 டி இஸ் நாட் ஸ்டடியிங் இன் தி சிட்டி எஸ், க்வெஸ்சன் நம்பர் 13 D is studying there. Question number 14. Engineering colleges is located in Assam. Question number 15. Consider the following sum. அப்போ அந்த டாட் வச்சதுக்கெல்லாம் என்ன வேல்யூ வரும் அப்படின்றதான் க்வெஸ்சன். ஓகேவா, இன் தி அபோவ் சம் டாட் ஸ்டாண்ட் ஃபார். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆப்ஷனை வச்சே ஆன்சர் போட்டுடலாம். ஈஸியாக சொல்லுதர எப்படி பண்ணுறதுன்னு கவனிங்க. அதாவது டாட் ப்ளஸ் 1 டாட் ப்ளஸ் 2 டாட் ப்ளஸ் டாட் 3 ப்ளஸ் டாட் 1 ஈக்குவல் டு 2-1 டாட். அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் டிஜிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதே யூனிட் டிஜிட் தான் இங்கே வருது. அப்போ ஈஸியாக என்ன பண்ணிடலாம், இந்த டாட் இந்த டாட் இந்த டாட் இந்த டாட் இந்த டாட் 10th டிஜிட், அப்போ இது இது, அப்போ 3 + 1 எனக்கு இங்கே 4 வருது. ஓகேவா, அப்போ இந்த 3 டாட்டுக்கு என்ன வேல்யூ போட்டால் அங்கே அதே வேல்யூ வரும். அப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுங்க, 4 4 4 போட்டோம்னா 4 4 16 12 12 ப்ளஸ் 4 வந்து 16, 6 முடியுதானா? 4 தான் முடியணும், இந்த இடத்துலையும் 4 வரணும். அப்போ கண்டிப்பாக 4 ஆப்ஷனாக இருக்காது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் ரொம்ப சிம்பிள், அடுத்தது 5 5 5 5 கண்டிப்பாக வராது. ஏன்? இங்கே 4 இருக்குது, 5 வந்துச்சுன்னா எல்லாமே 5 வந்தால் தான் 5 முடியும். அப்போ கண்டிப்பாக 5 வர வாய்ப்பே கிடையாது. அதுக்கடுத்து செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து 6 6 6 6 3 18 இங்கே 6 முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி 8 8 8 8 3 24 24 4 28 அப்போ ஆட்டோமேட்டிக்கலி தி ஆன்சர் இஸ் 8. ரொம்ப சிம்பிளாக போட்டிருங்க, ஆப்ஷனை வச்சு அப்ளை பண்ணி இதுக்கு டைமே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட்டுட்டு இந்த அவன் கொடுத்துருக்க மாதிரி எக்ஸ் ஒய்னு எடுத்து செய்ய வேண்டிய டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதும் இல்லை. ஏன்னா இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து 5 வராதுன்றதை நம்ம முடிவு பண்ணலாம். ஏன்னா 5 ஏதோ ஒரு நம்பரை கூட்டு, 5 தவிர வேறு எந்த நம்பரை கூட்டினாலும் அது 5 முடியாது கண்டிப்பாக. ஸோ அதனால் 5 ஆப்ஷனே வராது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் செக் பண்ண வேண்டியது 3 ஆப்ஷன், 4 6 8. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16, கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க, 8 10 15 13 6 4 6 5 6 11 7 8 16 4
8 question mark. எப்படி சார் இட்ஸ் அ வெரி சிம்பிள் கவனிங்க இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணியிருக்காங்க 8 + 4 - 6 அப்போ அதே மாதிரி இங்கே 10 + 6 = 16 16 - 5 = 11 15 + 8 = 23 23 - 7 = 16 அகெயின் இங்கே அதே மாதிரி 21 21 - 4 = 17 த ஆன்சர் இஸ் 17 நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 17 ஹவு மெனி டயகனல்ஸ் கேன் பி ட்ரான் பை ஜாயினிங் தி வெர்டெக்ஸ் ஆஃப் தி ஆக்டகன் ஆக்டகன்னாலே நமக்கு என்னன்னு தெரியும் டோட்டலி 8 ஃபேஸஸ் இருக்கக்கூடியது அந்த 8 ஃபேஸஸ் இருக்கக்கூடிய ஆக்டகன்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கலி பார்த்தீங்கன்னா அந்த எத்தனை டயகனல் இருக்கும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது n (n-3)/2 n(n-3) என்ன்றது எத்தனை ஃபேஸஸ்ன்றது குறிக்கும் n = 8 அப்போ 8 × 8 - 3 என்ன வந்துடும் 5/2 அப்போ ஆட்டோமேட்டிக்கலி தி ஆன்சர் இஸ் 20 டயகனல்ஸ் Next, question number 18. The figure drawn below gives the velocity graphs of two vehicles A and B. The straight line OKP represents the velocity of vehicle A at any instant, whereas the horizontal straight line CKD represents the velocity of vehicle B at any instant. In the figure, D is the point whether perpendicular from meets the horizontal line CKD such that PD equal to 1/2 LD. First and the graph carefully read பாருங்க. O K L, இது டைம் இது வெலாசிட்டி ஓகேவா இது எதுக்குரியது அப்படின்னா வீகிள் ஏயோடையது இது வீகிள் பியோடையது ஓகேவா இப்போ கவனிங்க இது ஒன்றும் இல்லை வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் தி டிஸ்டன்ஸ் கவர்டு பை தி வீகிள்ஸ் ஏ அண்ட் பி இன் த டைம் ஆஃப் ஓஎல் இந்த ஓஎல் இந்த இடம் இருக்குல்ல இதில் இந்த இடத்துக்குள்ள அதனுடைய டிஸ்டன்ஸ் கவர்டை கேட்குறாங்க அப்போ கவனிங்க ரொம்ப சிம்பிள் இது என்னது இது ஒரு ரெக்டாங்கிள் இது என்னது ஒரு ட்ரையாங்கிள் ஓகேவா இந்த ரெண்டு இதுக்குனுடைய ரேஷியோ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அது எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருக்கேன் டீட்டெயிலா பார்த்தாலே புரியும் உங்களுக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் இக்குவல் அதெல்லாம் விட்டுருங்க வெலாசிட்டி இன் டைம் அப்ப ஆட்டோமேட்டிக்கலா சொன்ன மாதிரி வீகிள் பிக்கு என்னது சி ஓ எல் டின்ற ஒரு ரெக்டாங்கிள் எடுக்கிறாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கலி என்ன வரும் சிடி இன்டு ஓஎல்னு வருமா பிகாஸ் ஆஃப் எல் இன்ட்டு பெர்த்து சாரி சிடி சிஓ இன்ட்டு சிடின்னு போட்டாலும் சரி எப்படியோ எடுத்துக்கலாம் இது லென்த்து இதை பெர்த்து ஓகேவா அதை நீங்கள் எப்படி வேணாலும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ அவங்க எப்படி எடுத்துக்காங்க ஓஎல் எல்டி ஓஎல் எல்டி இப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க ஓகேவா ஓஎல் எல்டி ஏன் சார் அப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த செகண்ட் வீக்கில் ஏ இருக்குல்ல இதுலேயும் இந்த ஏரியா கவர் ஆகும் ஸோ எனக்கு ஆன்சர் போடுறதுக்கு ரேஷியோ போடுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றக்கா நான் இந்த ஏரியாவை எடுத்துக்கிட்டேன் ஏன் இது ரெண்டு எடுக்கல அப்படின்னா இது ரெண்டு எடுத்ததுக்கான காரணம் அதுதான் ஓகேவா அப்போ ஓஎல் இன்டு எல்டி டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த வீகிள் ஏ ஏரியா ஆஃப் தி ஓ பிஓஎல் இத டிஸ்கால் திஸ் பாயிண்ட் இஸ் பி பிஓஎல் இதுக்குனுடைய இது என்னது இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்பது ஆஃப் இன்ட்டு பிஹெச் ஆஃப் இன்ட்டு பிஹெச் தான் அதுக்குரிய ஃபார்முலா ஏரியா ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்குரிய ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு பிஹெச் அப்போ ஆஃப் இன்ட்டு பிஹெச் அப்படின்னும் போது இது என்னது ஓஎல் எல்பி அப்படின்னு வந்துடும் ஓகேவா பிஎல்ஆர் எல்பி இதுதான் ஏன்னா பேஸ் இன்ட்டு ஹைட்டு முடிஞ்சு போச்சு இப்போ இதை என்ன பண்ணிடுறாங்க அவங்க அந்த ஆஃப் இன்ட்டு பாருங்கள் ஆஃப் இன்ட்டு ஓஎல் இன்ட்டு பிஎலுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம் இந்த பிஎலுக்கு பதிலாக பிடி இன்ட்டு டிஎல் அப்படின்னு பிரிச்சிடுறாங்க பிடி இன்ட்டு டிஎல் இந்த டிஎல் நமக்கு தெரியும் என்னன்னு தெரியும் பிடின்ற இந்த பிடின்றதே நமக்கு கொடுத்துட்டாங்க பிடி ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு எல்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்க இது அந்த கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம என்ன விடலாம் இது ஓடி சாரி டிஎல் இது பிடி இந்த பிடியோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அவங்க பிடிக்கு என்ன பண்ணிட்டாங்க ஆஃப் இன்ட்டு எல்டின்னு அப்ளை பண்ணிட்டாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கலி என்ன வந்துடும் ஆஃப் இன்ட்டு எல்டி ப்ளஸ் எல்டி அப்படின்னு வந்துடுது அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3/4 இன்ட்டு
OIL into LD in under the about automatically 3/4 means 3:4 is a ratio of the A and B. Next question number 19. A train to 200 meters long is moving at the rate of 40 kilometer per hour. In how many seconds will it cross a man standing near the live railway line? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் இதை ட்ரெயின் ப்ராப்ளத்தை ஈஸியாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பேசிக்காக இப்போ என்னது 200 மீட்டர் ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடில் போகுது? 40 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகுது. அப்போ இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் போல் இருந்தாலோ ஒரு பர்சன் இருந்தாலோ அது எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நம்மளை பொறுத்தல என்னென்னா எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்குறாங்க. டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்றது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஓகேவா? இதில் என்ன பண்ணக்கூடாது? டிஸ்டன்ஸ் டி ஒன் டி டூ யூ அது யூவி அந்த வேலையாக வச்சுக்கக்கூடாது. சிம்பிளாக நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தான். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன சார், டிஸ்டன்ஸில் என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் கிராஸ் பண்ணுதோ அந்த ரெண்டு ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா கவனிச்சுங்க, எந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் கிராஸ் பண்ணுது, ரெண்டு ட்ரெயின் கிராஸ் பண்ணாலும் சரி, ஒரு ட்ரெயின் பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணாலும் சரி, எது எதை வேணாலும் கிராஸ் பண்ணிட்டு போகுது, எந்த ஆப்ஜெக்டை கிராஸ் பண்ணுதோ அந்த ரெண்டு ஆப்ஜெக்டினோட டிஸ்டன்ஸை ஆட் பண்ணிடுங்க. இப்போ 200 மீட்டர் ட்ரெயின் ஆனது என்னதை யாரை கிராஸ் பண்ணுது? ஒரு மேனை கிராஸ் பண்ணுது. ஓகேவா? அப்போ இந்த ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் 200 மீட்ரு, மேனோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார் அப்படின்னா, சார் கொடுக்கல சார் அப்படின்னா, மேனோட டிஸ்டன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா, ஆக்சுவலாக அக்யூரேட் ஆன்சர் போடணும்னா மேனோட டிஸ்டன்ஸை எடுத்து தான் போடணும், நம்ம போடுறது இல்லை ஆப்டியூடில். ஏன் அப்படின்னா, அதை நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல. ஏன் கன்சிடர் பண்ணுறதில்ல அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மேன் நிற்கிறான், அவன் மீட்டர் கணக்கில் நிற்பான்? வாய்ப்பே கிடையாது. மீட்டர் கணக்கில் நிற்க முடியாது அவனால். அப்போ கண்டிப்பாக ஒரு 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 5 சென்டிமீட்டரோ 10 சென்டிமீட்டருக்குள்ளே தான் நிற்க போகிறான். அது என்ன பண்ணக்கூடியது தான், அதை வந்து நம்ம எடுத்துக்கிற வேண்டிய அவசியம் இல்லை, அதை நம்ம விட்டுறலாம். ரொம்ப பெரிய விஷயம்னா தான் அஃபெக்ட் ரொம்ப பெருசாகும். அப்போ நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் கரெக்டான ஆன்சர் கிடையாதா சார் அப்படின்னா, இட்ஸ் அப்ராக்சிமேட் ஆன்சர் ஒன்லி, நாட் அக்யூரேட் ஆன்சர் திஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம். அதை முதல் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஆனால் உண்மையிலேயே என்ன தான் பண்ணணும்னா, இவனுடைய டிஸ்டன்ஸை நம்ம எடுத்து தான் ஆட் பண்ணியிருக்கணும். நம்ம ஏன் எடுத்து ஆட் பண்ணுறது இல்லை அப்படின்னா, அவன் சென்டிமீட்டர் கணக்கில் இருக்கிறதுனால நம்ம அதை அவனை விட்டுறோம், அதை ஒரு பொருட்படுத்தாமல். ஓகேவா? அப்போ இங்கே ஒரே ஒரு டிஸ்டன்ஸாக இருக்குது, அந்த 200 மீட்டர் டிவைட் பை ஸ்பீடு என்ன சார் இங்கே? இங்கே ஸ்பீடை நல்லா கவனிச்சுங்க. ஒரு ஸ்பீடு இருந்தால் அந்த ஸ்பீடு அப்படியே போட்டுடலாம். ரெண்டு ஸ்பீடு இருந்துச்சுன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஸ்பீடு இருந்துச்சுன்னா, சேம் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு பஸ்ஸை இன்னொரு பஸ் ஓவர் டேக் பண்ணி போகிறதுக்கு என்ன ஸ்பீடு காரணமாக இருக்கோ, தட் ஸ்பீட் இஸ் கால்ட் ரிலேட்டிவ் ஸ்பீட். அதை மட்டும் எடுத்துக்கணும். இதே சப்போஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் போனால் ரெண்டுமே காரணமாக இருக்கும், இந்த ஆப்ஜெக்ட் விலகி போகிறதுக்கு. அப்போ இந்த ரெண்டு ஸ்பீடையும் காரணமாக எடுத்துக்கிறணும். அப்போ இங்கே கவனிங்க, இங்கே மேன் ஓடுறானா நிற்கிறானா, சப்போஸ் ஓடுறான்னு வாங்க, ட்ரெயினுக்கு ஆப்போசிட்டாக 10 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் ஓடுறான்னா, அப்போ இந்த பக்கம் போயிட்டுருக்கான்னு அர்த்தம் 10 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில். அப்போ இங்கே ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னவாக வரும், இதுவும் காரணமாக இருக்கும் அதுவும் காரணமாக இருக்கும் விலகி போகிறதுக்கு. அப்போ 50 கிலோமீட்டர் பர் ஹவர். சப்போஸ் ட்ரெயினோட போட்டி ஓட்டு நம்ம ஆட்கள் ஓடுவேன், இவன் இவ்வளோ ஸ்பீடு தான் ஓட முடியும், ட்ரெயின் 40 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் ஓடும். அப்போ இங்கே ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னது? 30 கிலோமீட்டர் பர் ஹவர். இதுதான் ஒரே கான்செப்ட் தான், எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறணும், ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டை கிராஸ் பண்ணும்போது ரெண்டு ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடு கண்டுபிடிக்க தெரியணும். சேம் டைரக்ஷனில் போனால் அந்த டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்க்கணும். சேம் டைரக்ஷனில் போனால் டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்க்கணும். ஆப்போசிட் டைரக்ஷனில் போனால் ரெண்டு ஸ்பீடை ஆட் பண்ணணும். ஏன்? அந்த ரெண்டு ஸ்பீடும் காரணமாக இருக்குது. எதெல்லாம் காரணமாக இருக்கோ தட் இஸ் கால்ட் ரிலேட்டிவ் ஸ்பீட். ஓகேவா? அப்போ இங்கே எதுவுமே ஓடல், எதுவும் பண்ணல, அங்கே தான் நிற்கிறான். அப்போ அந்த ஒரே ஒரு ஸ்பீட், நான் அந்த ஒரு ஸ்பீடை மட்டும் எடுத்துக்கலாம். இது மீட்டரில் இருக்குது, இது கிலோமீட்டர் பர் ஹவராக இருக்குது. அப்போ மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும். மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும்? மீட்டர்னா சின்ன வேல்யூ, அப்போ 5/18. சின்ன வேல்யூனா சின்ன நம்பர் மேலே வரும், பெரிய வேல்யூனா பெரிய நம்பர் மேலே வரும். மீட்டர் பர் செகண்ட். 00 கேன்சல், 5 கேன்சல், மீட்டர் கேன்சல். அப்போ ஆட்டோமேட்டிக்லி த ஆன்சர் இஸ் 18 செகண்ட்ஸ். அப்போ அந்த ட்ரெயின் 18 செகண்ட்ஸில் அந்த மேனை கிராஸ் பண்ணிட்டு போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 20. எ ஷாப் கீப்பர் சேல்ஸ் ஆன் ஆர்டிக்கிள் அட் ₹40, கெட்ஸ் X% ப்ராஃபிட். ஹவவர் வென் ஹி சேல்ஸ் இட் ₹20, ஹி ஃபேசஸ் தி சேம் பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ். வாட் இஸ் த ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த ப்ரைஸ்? இது எக்ஸ்பிளனேஷன்லாம் பார்க்காதீங்க, ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்கட் இருக்குது, நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே கிளாஸில். திருப்பி ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு ப்ராஃபிட்டில் விற்கும்போது, ப்ராஃபிட் பர்சன்டேஜில் விற்கும்போது
அவன் 40 ரூபாய்க்கு விற்கும்போது அவனுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. அதே அவன் 20 ரூபாய்க்கு விற்கும்போது அதே லாஸ் தான் கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல ப்ராஃபிட் டு லாஸினுடைய பர்சன்டேஜ் ஈக்குவல். இப்படி கொஸ்டின் வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு இந்த ரெண்டு செல்லிங் ப்ரைஸையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 40+20 40+20/2 தட் இஸ் ஆன்சர். ஆட்டோமேட்டிக்கல் ஆன்சர் இஸ் 30 இஸ் அ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். எப்பவுமே ப்ராஃபிட்டும் லாஸும் ஈக்குவலாக இருந்து ரெண்டு செல்லிங் ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னா நீ ரெண்டு செல்லிங் ப்ரைஸ் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணீங்கன்னா தட் இஸ் அ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் அது எக்ஸ்பிளனேஷன் இருக்க மாதிரி ஃபார்முலா இதெல்லாம் போட்டு அப்ளை பண்ணி டைத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 21. தெர் ஆர் 24 ஈக்குவலி ஸ்பேஸ்டு பாயிண்ட்ஸ் லையிங் ஆன் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள். வாட் இஸ் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ஸ் தட் கேன் பி ட்ரான் பை டேக்கிங் செட்ஸ் ஆஃப் 3 பாயிண்ட்ஸ் ஆஸ் த வெர்டெக்ஸ். கவனிங்க, ஒரு சர்க்கிள் இருக்கு 24, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24. ஈக்குவல் ஸ்பேஸில் பாயிண்ட் வரைஞ்சிட்டேன். ஓகேவா? என்ன சொல்கிறான் அதில், வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ஸ் தட் கேன் பி ட்ரான் பை டேக்கிங் செட் ஆஃப் 3 பாயிண்ட்ஸ் ஆஸ் அ வெர்டெக்ஸ். 3 பாயிண்ட் எடுத்து ஒரு டயக்ராம் ஒரு என்ன பண்ணுறான், ஈக்குவலேட்டரல் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், சமபக்கம் முக்கோணம் தமிழில் சொல்லுவாங்க, 3 பக்கம் சேமாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் அந்த பாயிண்ட் 1 எடுத்துக்கிறேன். ஓகேவா? 1, 2, 3, 4, 5, 6, 7 ஏழு பாயிண்ட் தள்ளி வந்துட்டு. அடுத்து 1, 2, 3, 4, 5, 6, 7 1, 2, 3, 4, 5, 6 1, 2, 3, 4, 5, 6 1, 2, 3, 4, 5, 6 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? இப்போ ஆட்டோமேட்டிக்கலி சாரி, அப்போ இது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக மாறல. அப்போ அடுத்து ஆட்டோமேட்டிக்கலி என்ன பண்ண போகிறேன், நான் 7 லென்த் எடுக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்போ 1லேருந்து 9. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8th place. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8th place. தட் இஸ் எ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அப்போ எப்போ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வருது, மொத்தம் டோட்டலி 24 லைன்ஸ் இருக்குது அப்படின்னா டிவைட் பை 3 போட்டிங்கன்னா என்ன வந்துடும், ஒவ்வொரு சைடு எத்தனை இருக்கணும், 88 சென்டிமீட்டர் இருக்கணும். நியர்லி சென்டிமீட்டர் கணக்கு வச்சா 88 சென்டிமீட்டர் இருக்கணும். அப்போ இந்த பக்கம் 8, இந்த பக்கம் 8, இந்த பக்கம் 8. அப்போ அடுத்து ட்ரையாங்கிள் எப்படி சார் வரைய முடியும், இங்கே பாருங்கள், 2லேருந்து ஆரம்பித்தோம்னா எங்கே போகலாம், 2லேருந்து 10, 10லேருந்து 18, 18லேருந்து 2. அடுத்து 3லேருந்து ஒரு இது ஆரம்பிக்கலாமா, ஸ்டார்ட் பண்ணலாமா, 3லேருந்து 11, 11லேருந்து 19, 19லேருந்து சாரி 19லேருந்து 3 அகெயின். அப்போ இது மாதிரி எத்தனை ஈக்குவல் ட்ரையாங்கிள் வரைய முடியும், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் வரைய முடியும், ஐ ட்ரா தி 8 ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், த ஆன்சர் இஸ் 8. ஆக்சுவலாக நான் அதில் ஃபார்முலா படி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஃபார்முலாலாம் ஞாபகம் இருக்கணும். இதுதான் லாஜிக்காக என்ன நடக்குதுன்னு நம்ம அப்படியே விஷுவலாக பார்த்தோம்னா தான் நமக்கு புரியும். நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 22. கன்சிடர் தி சீக்வன்ஸ் கிவன் பிலோ. அது டேட்டு கொடுத்துருக்காங்க, அப்போ அடுத்த டேட் என்னன்னு கேட்குறாங்க, அதை பார்த்தாலே தெரியுது. எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன், அந்த ரெண்டு டேட்டுக்குள்ளது 28 வித்தியாசம் போடணும், ஒவ்வொன்றுக்கும் 28 டிஃப்ரெண்ட்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி 26, 296 அடுத்து 28 கழிச்சு என்ன வரும்னா 25, 3, 1996 வராது. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்ல 24 வச்சிருப்பான். ஏன் சார் 24 வராது அப்படின்னா, 96 இயர் இஸ் அ லீப் இயர். ஸோ பிப்ரவரி எத்தனை நாள் வந்துடும், 29 வரும். ஓகேவா? அதை கேர்ஃபுல்லாக பண்ணணும். அங்கே பார்த்தீங்கன்னா 24 வச்சிருக்கான், 25 வச்சிருக்கான், 26 வச்சிருக்கான், 27 வச்சிருக்கான். நமக்கு எல்லா ஆன்சர் வர்ற மாதிரியே வச்சிருப்பான். ஒருத்தர் நிறைய பேர் 30 நினச்சிக்கிட்டு இருப்பான் பிப்ரவரியுமே, நிறைய பேர் அந்த லாஜிக்கலே இருப்பான், 30 நாள் கழிச்சிட்டே வரணும்னு அந்த லாஜிக்கில் வேணா 30 கழிச்சிருவேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வருஷத்தை அவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிசம்பர்லேருந்து ஆரம்பிச்சிட்டான் கொஸ்டினை. கொஸ்டின் ஸ்டார்டிங் ஃப்ரம் 95.
ஓகேவா. அந்த 96 அடுத்ததுல தான் வருது, அதை கவனிக்க மாட்டான். அந்த லீப் இயரா நான் லீப் இயரா பிப்ரவரியா என்னன்றதை யோசிக்க மாட்டான். ஸோ அந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் இந்த சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று நீ லீப் இயரா நான் லீப் இயரான் கவனிக்கிறியா, ரெண்டாவது பிப்ரவரிக்கு எத்தனை டேஸ்னு கரெக்டாக போடுறியா. இது மட்டும் இருந்தால் அந்த ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 23. 12 ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் ஆர் பிளேஸ்டு டு ஃபிட் இன் ஏ ரெக்டாங்கிள் ஆஃப் டயகனல் 5 சென்டிமீட்டர். தெர் ஆர் 3 ரோஸ் கண்டெய்ன்ஸ் 4 ஸ்கொயர்ஸ் ஈச். 3 ரோஸ் கண்டெய்ன்ஸ் 4 ஸ்கொயர் ஈச். நோ கேப்ஸ் ஆர் லெஃப்ட் பிட்வீன் அட்ஜசன்ட் ஸ்கொயர்ஸ். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்? கவனிங்க, ஒரு ரெக்டாங்கிள்குள்ள நம்ம ஒரு ஸ்கொயர் வரையணும்ன்றான். அது எப்படி இருக்கணுமா? 3 ரோ இருக்கணும். கரெக்டாக தானே சொல்கிறான். எத்தனை ரோ? 3 ரோ இருக்கணும். ஆனால் ஒவ்வொரு ரோலையும் 4 ஸ்கொயர் இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ரெக்டாங்கிள் 3 ரோ, 1 2 3 3 ரோ, 4 1 2 3 4 ஸ்கொயர். ஓகேவா? இந்ததினுடைய டயகனல் வேல்யூ எவ்வளோ நான் கொடுத்துட்டான்? 5 கொடுத்துட்டான். இந்த டயகனல் வேல்யூ எவ்வளவு? 5 சென்டிமீட்டர்னு அவன் கொடுத்துட்டான். இதுதான் ஒரு ஒரு ஸ்கொயரு. கரெக்டாக இந்த பக்கம் 4A இருக்கும். இதெல்லாம் ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது 4A. இந்த பக்கம் அப்போ என்ன இருக்கும்? 3A. கரெக்ட் தானே? அப்போ பேஸ்ட் ஆன் பித்தாகரஸ் தீரம் பாருங்கள், இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா. அப்போ பேஸ்ட் ஆன் பித்தாகரஸ் தீரம் என்ன வந்துடும்? 5 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4A தி ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3A தி ஹோல் ஸ்கொயர்ட். ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்கலி 16A² ப்ளஸ் 9A² ஈக்குவல் டு 25A² ஈக்குவல் டு 25 கேன்சல். அப்போ A² ஈக்குவல் டு 1. நம்மகிட்ட கேட்டதா தானே? வாட் இஸ் த ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் தானே? வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் த ஈச் ஸ்கொயர்? அப்போ இந்த ஒவ்வொரு ஸ்கொயரினுடைய ஏரியா எவ்வளோ இருக்கும்? 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24. 24 நடத்த வேண்டியதில்லை. கோடிங் அண்ட் டிகோடிங், அது என்ன லாஜிக் இருக்குன்றதை மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா ஏபிசிடி எழுதி பழகிங்க. அதுவும் கோடிங் அண்ட் டிகோடிங்காக இருக்கட்டும், சீரீஸாக இருக்கட்டும், அதுக்கு நான் எல்லாத்துக்கும் ஏபிசிடி எப்படி எழுத சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXY and Z. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 and 26. இப்போ கவனிங்க, இதில் ஏன் சார் நீங்கள் என்ன எம்ல இருந்து எழுதி இப்படி எழுதிங்க? இப்படி எழுதுறது தான் உனக்கு எப்போவுமே ரீசனிங்க்கு பெஸ்ட்டு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ரிவர்ஸ் ஆர்டரில் யூனுடைய பிளேஸ் எதுன்னு கேட்டால் நம்மால் என்ன பண்ணுவோம் சார்? 27லேருந்து 21 கழிங்க அப்படின்வான். அப்படியே மேலே பாரு 6. எஃபோட ரிவர்ஸ் பொசிஷன் என்னன்னு கேட்டால் 21. ஏன்னா ஒரு சில நேரம் சீரீஸில் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா CXEVHS வாட் இஸ் அ நெக்ஸ்ட்ன்றான். நம்மளால் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு இங்கே வேற ஒன்றும் இல்லை. CX அடுத்து 1 விட்டுட்டு ஈவி, அடுத்து 2 விட்டுட்டு ஹச்எஸ், அடுத்து நீ 1 2 3 விட்டுரு எல்ஓ இஸ் ஆன்சர். அப்போ உங்களால் ரீசனிங்க்கு ஈஸியாக எப்போ ஆன்சர் பண்ண முடியும் இந்த மாதிரி ஆல்ஃபபெட் சீரீஸை பொறுத்தளவு அப்படின்னா, நீ இந்த மாதிரி ஏபிசிடி எழுதினா தான். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பொசிஷனும் சாரி நான் ஆர்டரும் என்ன பண்ணிடலாம், நம்ம கரெக்டாக சொல்லிடலாம். இது ஸ்டார்டிங்லேருந்து வந்தால் இந்த நம்பர், ரிவர்ஸ்லேருந்து வந்தால் யூக்கு இப்படி மேலே இருக்க நம்பர், எஃப்க்கு கீழே இருக்க நம்பரை பார்த்து சொன்னால் போதும். ஓகேவா? அப்போ போன உடனே அது என்ன பண்ணிடுங்க, இந்த மாதிரி ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா இந்த ஏபிசிடி இந்த மாதிரி ரஃப் ஒர்க்கில் எழுதி வச்சுக்கோங்க, அதான் பெஸ்ட்டு. தப்பும் விட மாட்டோம். எஸ் நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 24A, க்வெஸ்சன் நம்பர் 25B, க்வெஸ்சன் நம்பர் 26 வாங்க. இஃப் எக்ஸ் இஸ் பிட்வீன் -3 and -1 அண்ட் ஒய் இஸ் பிட்வீன் -1 and 1, தென் x² - y² x² - y² அது ஆக்சுவலாக x² - y² இஸ் இன் தி பிட்வீன் விச் ஆஃப் த ஃபாலோயிங்? எஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன், சின்ன லாஜிக் தான் இதில். எக்ஸ் எதுக்கு இடையில இருக்குது அப்படின்றாங்க. எக்ஸ் இஸ் பிட்வீன் -3 - 1, த ஒய் இஸ் இன் பிட்வீன் -1 and 1. இப்போ x² - y². இப்போ எக்ஸாம்பிள்
மினிமம் வேல்யூ எடுப்போம் இதோடைய மினிமம் வேல்யூ என்னது -3 கரெக்ட்டா இங்க பாருங்க இதோடைய மினிமம் வேல்யூ என்னது -3 -3னா -3 ஸ்கொயர் எவ்வளவு வந்துரும் 9 கரெக்ட்டா அப்ப இங்க அதே மாதிரி இதுல என்ன பண்ணிரலாம் y க்கு y ஓட வேல்யூ y ஓட வேல்யூ மினிமம் 0 கூட போடலாமா 0 கூட போடலாம் 0 போட்டா என்ன வரும் அப்ப மேக்ஸिमम நமக்கு எது வரைக்கும் கிடைக்க வாய்ப்பிருக்கு 9 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பிருக்கு புரியதா சார் 1 போட்டா 8 வரும் 8 வரும் இப்ப 9 போட்டு இங்க 1 ஸ்கொயர் போட்டீங்கன்னா 1 8 ஆன்சரா வரும் ஓகேவா இது 3 க்கு பதிலா -2 போட்டீங்கன்னா 4 4 -1 3 இது எல்லாமே வரும் அப்ப லாஸ்ட் மேக்ஸिमम லிமிட் எது வரைக்கும் வரும் எனக்கு இதுதான் மேக்ஸिमम லிமிட் வர முடியும் அப்ப மேக்ஸिमम லிமிட் 9 உள்ள ஆப்ஷன் ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு அப்ப ஆட்டோமேட்டிக்கலி ஆன்சர் இஸ் டி மினிமம்லாம் நீ கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்ல மேக்ஸिमम கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் போட்டு வந்தறலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन அது क्वेश्चन பாக்கும்போது தெரியும் ரொம்ப ஈஸி கவனிங்க x and y are natural numbers other than 1 ஒண்ணே தவிர இருக்கக்கூடிய எந்த நம்பர வேணாலும் நீ x y க்கு அசைன் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க சிம்பிளா which of the following represents the largest number இதுல கொடுத்திருக்கிறதுல எது largest நம்பரா இருக்கும் ஆட்டோமேட்டிக்கலி டிவைட் பண்றதை விட மல்டிப்ளை பண்றது தான் அதிகமா இருக்கும் கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லிரலாம் அப்ப தி ஆன்சர் இஸ் a நீங்க எந்த நம்பர வேணாலும் எடுத்து செக் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு நம்பர் எடுத்து சொல்யூஷன்ல கொடுத்துறோம் எக்ஸ்பிளனேஷன்ல அத பத்தி பிரச்சனை இல்ல எந்த ரெண்டு நம்பர் எடுத்தாலும் டிவிஷனை விட மல்டிப்ளிகேஷனோட வேல்யூ தான் அதிகமா இருக்கும் அப்ப ஆட்டோமேட்டிக்கலி ஒரே ஒன்னு தான் மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது ஆன்சர் அப்ப a இஸ் ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 28 அத கிராஃப் வச்சு ஆன்சர் போடணும் அந்த கிராஃப் ரீட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து क्वेश्चन நம்பர் 28 ஆன்சர் இஸ் d ஓகேவா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் பாத்துங்க அத நீ கிராஃப் வச்சு தான் ஆன்சர் போட வேண்டியது அதுல அதுல ஒன்னு நம்ம வொர்க் அவுட் பண்றதுக்குலாம் அதிகமா வேலைய இல்லங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும் இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆன்சர் போடுறது மாதிரி தான் வேலை நடத்துறதுக்கு ஒன்னு இருக்காது இதுல ஃபார் எ ஸ்போர்ட்ஸ் மீட் இங்க வின்னர் ஸ்டாண்ட்ஸ் கம்ப்ரைசிங் 3 வுடன் بلاக்ஸ் இஸ் இன் தி ஃபாலோயிங் ஃபார்ம் இப்படி மூணு வுடன் بلاக் ரெடி பண்ணிருக்காங்க அதுல தேர் ஆர் 6 டிஃபரண்ட் கலர்ஸ் அவேலபிள் டு சூஸ் ஃப்ரம் from and each of three wooden blocks is to be painted such that no two of them has a same color endha rendume ore color varakuda appo moonukku vera vera color adikkanum adha matter mudinju vachu in how many different ways can be winners stand to be painted romba simple pa ipa vanda color e varalam nu sonnaanna 6 factorial answer aana avan enga enna solliptan வந்த கலர் வரக்கூடாது அப்ப மொத்தமே மூணு கலர் தான் யூஸ் பண்ணணும் அப்ப நான் யாருல யூஸ் பண்ண வேண்டியது மூணு கலர் 6 ஃபேக்டோரியல் டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் இப்படி பண்ணாலும் சரி தட் இஸ் கால்ட் பெர்மிடேஷன் ஆறு கலர்ல இருந்து மூணு கலர் 6p3 அப்ப 6 ஃபேக்டோரியல் டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் ஏனா பிகாஸ் ஆஃப் தி ஃபார்முலா இஸ் npr equal to n ஃபேக்டோரியல் டிவைட் பை n minus r ஃபேக்டோரியல் அப்படி சொல்வாங்க நான் இத கூட ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாதேன்னு எப்படி சார் ஏன் சார் இப்போ 6p3 ன்னு கேட்டா வேற ஒண்ணும் இல்ல 6 ல இருந்து ஆரம்பிச்சு எழுதுங்க எத்தனை நம்பர் எத்தனை டம் எழுதணும்ன்றதை இத வச்சு முடிவு பண்ணுங்க 6 5 4 அவ்வளவுதான் ஆன்சர் அதாவது பெர்மிடேஷனை பொறுத்தளவு ஃபார்முலா கூட மனப்பாடம் பண்ண வேண்டியது இல்ல 6 ல ஆரம்பிங்க எத்தனை டம் எழுதணும்ன்றதை கீழ வச்சு முடிவு பண்ணுங்க இதே சப்போஸ் 6c2 னு வச்சுக்குறோம் காம்பினேஷன்ல கேட்டா என்ன சார் இதே மெத்தட் 6 ல ஆரம்பிங்க ரெண்டு டம் மட்டும் எழுதுங்க divide by இந்த நம்பரினுடைய ஃபேக்டோரியல கீழ போட்றங்க இதுக்கு இதுக்கு ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான் என்ன இதுல எத்தனை டம் அதோட நிறுத்திடுவோம் இதுல காம்பினேஷனை பொறுத்தல கீழ என்ன நம்பர் வருதோ அதனுடைய ஃபேக்டோரியல் போடுறோம் இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படினா ncr equal to n factorial divide by n minus r factorial into r factorial பட் இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குமா எக்ஸாம்ல கண்டிப்பா மறந்து போயிடும் அப்ப இந்த மாதிரி லாஜிக்னா ஈஸியா இருக்கு சார் பெர்மிடேஷன் என்ன சொல்லிருக்காரு எத்தனை டம் எழுதணுமோ அதோட பெர்மிடேஷன் நின்னு போச்சு காம்பினேஷன் அப்படினா எக்ஸ்ட்ரா வரணும் அப்ப கீழ இருக்க 2 ஃபேக்டோரியல் போடணும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்ப வாட் இஸ் ஆன்சர் 120 இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन நெக்ஸ்ட் क्वेश्चन கன்சிடர் தி ஃபாலோயிங் கிராஃப் இந்த கிராஃப் வச்சு ஆன்சர் பண்ணக்கூடியது 30 31 32 எல்லாமே 30 ஓட ஆன்சர் b 31 ஓட ஆன்சர் a 32 ஓட ஆன்சர் c நெக்ஸ்ட் 33 பாருங்க அதுக்கு அடுத்து கன்சிடர் அதுவும் அதே மாதிரி ரீசனிங் क्वेश्चंस அதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படினா ஆட்டோமேட்டிக்கலி answer is a next 34 next question number 34 பாருங்க the manufacturing cost projected sales for a product are shown in the above figure of a and b respectively what is the minimum number of pieces that should be manufactured to avoid loss
அப்போ என்னன்னா எவ்வளவு மினிமமா பண்ணுனா லாஸ் அவாய்ட் பண்ணலான்றான். மினிமமா பண்ணணும் லாஸ் அவாய்ட் பண்ற மாதிரி ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் உள்ள டயக்ராம் என்னன்னா நீங்க எக்ஸ்பிளனேஷன்லாம் பார்க்காதீங்க, டயக்ராம் வச்சு ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் உள்ள டயக்ராம் வந்து மேனுஃபேக்சரிங் அதாவது காஸ்ட் ப்ரைஸ், ரெண்டாவது உள்ளது செல்லிங் ப்ரைஸ். இப்போ 1000 பொருள் மினிமம் எடுத்துக்கிறோம், 1000 பீஸ் செய்கிறோம். அந்த 1000 எதில் போய் ஜாயிண்ட் ஆயிருக்கு, 6 ஜாயிண்ட் ஆயிருக்கா, அப்போ 600,000 கிடைக்குது. விற்கிறதுனால எவ்வளோ கிடைக்குது, வெறும் 400,000 தான் கிடைக்குது. பாருங்க 1000 எங்கே டச் ஆயிருக்கு அந்த பாயிண்ட்டு, 400,000 டச் ஆயிருக்கா, அப்போ இங்கே லாஸ் ஆகுது. அப்போ 1000 ப்ராடக்ட் பண்ணோம்னா நமக்கு லாஸு. அப்போ அடுத்து 2000 ப்ராடக்ட் பண்ணால் எவ்வளவு நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஆகுது, 700,000 ஆகுது. 2000 ப்ராடக்ட்டுக்கு 700,000. இங்கே வாங்க, இங்கே 2000 ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ கிடைக்குது, அப்போ இன்ட்டு 350, ஓகேவா, 350. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி எவ்வளோ வந்துடுது, 7 lakhs, ஓகேவா. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு என்ன வந்துடுது, ஆட்டோமேட்டிக்கலி இதுக்கும் நமக்கு 7 lakhs கிடச்சிருது, ஓகேவா. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி 2000 பீஸ் பண்ணால் தான் நமக்கு லாஸே ஆகாது, லாஸ் அவாய்ட் பண்ணலாம். ஏன் சார் 3000க்கெல்லாம் போல, அவன் கொஸ்டினில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கான், மினிமம் நம்பர் ஆஃப் பீசஸ். அப்போ நம்ம மினிமத்தில் இருந்தால் போகணும், சப்போஸ் அவன் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீசஸ்னால் நீ மேக்ஸிமமில் இருந்து வரணும். இதுதான் கொஸ்டினுடைய மெயின் பாயிண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 35, எ லிஃப்ட் ஹேஸ் தி கெப்பாசிட்டி ஆஃப் 18 அடல்ட்ஸ் ஆர் 30 சில்ட்ரன்ஸ், ஹவு மெனி சில்ட்ரன்ஸ் கேன் பி போர்ட் த லிஃப்ட் வித் 12 அடல்ட்ஸ். அதாவது ஒரு லிஃப்டில் 18 அடல்ட் ஏறலாம், இல்லைன்னா 30 சில்ட்ரன் ஏறலாம். ஒரு லிஃப்ட் அவ்வளோதான் தாங்கும். இப்போ ஆல்ரெடி 12 அடல்ட் ஏறிட்டான், அதோடு சேர்ந்து சில்ட்ரனை ஏற்றுறாங்க, எத்தனை சில்ட்ரன் ஏற்ற முடியும், வேற ஒன்றும் இல்லை. அப்போ பேலன்ஸு 6 அடல்ட்டுக்குரிய சில்ட்ரன் எத்தனைன்றது ஈக்குவல் பண்ணால் முடிஞ்சு போச்சு, கரெக்டாக. அப்போ இதை 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்து, டிவைட் பண்ணிங்கன்னா வந்துருமா 6, இதையும் 10. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி எத்தனை சில்ட்ரன், 6 அடல்ட்டுக்கு 10 சில்ட்ரன் ஈக்குவல். அப்போ த ஆன்சர் இஸ் 10, ஓகேவா. ரொம்ப அதில் எக்ஸ்பிளனேஷன் என்னென்னமோ போட்டிருமா, அந்த வேலையே வச்சுக்கிற வேணாம் நமக்கு. நம்மளை பொறுத்தளவு திருப்பியும் சொல்கிறேன், 18 அடல்ட் இருக்கான், அவன் 30 சில்ட்ரனுக்கு ஈக்குவல். அப்படின்னா 12 அடல்ட் ஆல்ரெடி ஏறிட்டான், இன்னும் 6 அடல்ட் ஏறினா முடிஞ்சிடும். இந்த 6 அடல்ட்டுக்கு பதிலாக ரீப்ளேசிங் டு சைல்டு. அப்போ இதை 6 அடல்ட்டாக மாற்றணும் அப்படின்னா, 6 மாற்றணும்னா எதால் டிவைட் பண்ணால், 3 டிவைட் பண்ணால் தான் 6 ஆகும். அப்போ அது சேம் 3 டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை சில்ட்ரன்னு தெரிஞ்சிடும். அப்போ எத்தனை சில்ட்ரன், 6 அடல்ட்டுக்கு ஈக்குவல் டு 10 சில்ட்ரன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 36, எ பர்சன் பாட் எ ரெஃப்ரிஜிரேட்டர் ஒர்த் ரூபீஸ் 22,800 வித் 12.5% இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் இயர்லி. அட் தி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் ஹி பெய்டு 8,650, அட் தி எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர் 9,125. ஹவு மச் வில் ஹீ ஹாவ் டு பே அட் தி எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர் டு கிளியர் தி டெப்ட். இங்கே கவனிங்க, இந்த கொஷின்ஸை வந்து எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி இது இந்த மாதிரி கொஷின்ஸை கொஞ்சம் லாஸ்ட்டில் எடுக்கிறது பெஸ்ட். ஏ சார் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துனது, ஏன்னா ஃபஸ்ட் இயரில் 22,800 ரூபாய்க்கு 12% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், 12.5% கண்டுபிடிச்சி அதில் வந்து எவ்வளோ வரும் மொத்தம் பாருங்களேன். இப்போ 22,800 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 2,850 ரூபா, இது ஃபஸ்ட் வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல். ஆனால் எவ்வளோ கட்டிடுறாரு அவர், 8,650 கட்டிடுறாரு. அப்போ பேலன்ஸ் அவர் எவ்வளோ கட்ட வேண்டியது, 17,000 கட்ட வேண்டியது. அந்த 17,000 தான் அடுத்த வருஷம் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, அதே 22,000 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் போட மாட்டாங்க. வெறும் 17,000க்கு 12.5% இன்ட்ரெஸ்ட், 2125. அந்த எக்ஸ்பிளேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே 17,200 சேர்த்தோம்னா அதில் அவர் எவ்வளோ பே பண்ணுறாரு, 9,125 மைனஸ் பண்ணிங்கன்னா 10,000 ரூபா. அப்போ மூணாவது வருஷம் அவர் பே பண்ண வேண்டியது 10,000 + 12.5%, 10,000 + 12.5% எவ்வளோ வந்துடும், 11,250 ரூபா. அது மட்டும் தான் தேர்ட் இயரில் அவர் பே பண்ண வேண்டியது. கொஸ்டின் நம்பர் 36 ஆன்சர் இஸ் டி. கொஸ்டின் நம்பர் 37, அதுவும் கிராஃப் பார்த்து ஃபாலோ ஆன்சர் பண்ணிடலாம். த ஆன்சர் இஸ் கொஸ்டின் நம்பர் 37 இஸ் பி, பாம்பே. கொஸ்டின் நம்பர் 38, இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம், இது பிளட் ரிலேஷன். ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணணும், ஹூ இஸ் த பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு. அப்போ நீங்கள் எதாவது என்ன ஃபார்ம் பண்ணணும், ஒரு ட்ரா பண்ணணும், பிளட் ரிலேஷன் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். த ஆன்சர் இஸ் ஏ, ஹெர் பிரதர். நெக்ஸ்ட் 39 பார்த்தீங்கன்னாலும் அந்த கிராஃபர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபர் ரீட் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் போடுறது தான் வேலையாகவே இருக்குங்க. ஆன்சர் இஸ் டி, 39. அடுத்து நெக்ஸ்ட்டு 40 and 41, த சேம் ப்ராப்ளம். 40 இஸ் ஆப்ஷன் டி, 41 இஸ் த ஆல்சோ ஆன்சர் டி. 41 and 41. நெக்ஸ்ட் 42 பாருங்கள்,
42 the grape grab உடைய answer 42 ஓட क्वेश्चनக்கு answer is A ஆப்ஷன் அதுல வந்து ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் A 1 only ஆப்ஷன் 2 B வந்து 2 only ஆப்ஷன் C both 1 and 2 ஆப்ஷன் D neither 1 nor 2 சோ answer is A அடுத்து 43 பாருங்க சால்வ் பண்ண மாதிரி இருக்கும் அது சால்வ் பண்ற மாதிரி இல்ல அது ஈஸி தான் 43 if x - y equal to 8 x ஐயும் y ஐயும் மைனஸ் பண்ணா 8 வரணும் இதுதான் கண்டிஷன் அதுக்கு என்னன்னா இந்த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருக்கும் அப்படின்னா போத் x அண்ட் y மஸ்ட் பி எ பாசிட்டிவ் ஆஃப் எனி வேல்யூ ஆஃப் x அண்ட் y இருந்தா கரெக்டா வருமா இது இப்ப பாசிட்டிவ் நம்பர் நான் இது 25 னு எடுக்கிறேன் இத 10 னு எடுக்கிறேன் 15ல எனக்கு வரும் அப்ப ஃபர்ஸ்ட் தப்பு முடிஞ்சு போச்சு அடுத்து செகண்ட் ஆப்ஷன் இஃப் x இஸ் பாசிட்டிவ் y மஸ்ட் பி நெகட்டிவ் இப்ப எக்ஸாம்பிள் x வந்து 25 னு எடுத்துக்கிறேன் மைனஸ் y ஓட வேல்யூ மைனஸ் 4 னு எடுக்கிறேன் வருமா வராது 8 வராது அடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஃப் x இஸ் நெகட்டிவ் மஸ்ட் பி y இஸ் மஸ்ட் பி பாசிட்டிவ் இப்போ x ஓட வேல்யூ மைனஸ் 4 னு எடுக்கிறேன் மைனஸ் இதோட வேல்யூ ஆல்ரெடி பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கான் y ஓட வேல்யூ பாசிட்டிவ் 8 னு எடுக்கிறேன் இது 8 வரும் கண்டிப்பாக வராது அப்போ ஆட்டோமேட்டிக்கலி மூணாவது ஸ்டேட்மெண்ட்டும் ராங் அப்போ ஆன்சர் இஸ் நெய்தர் 1 நார் 2 நார் 3 ஓகே நெக்ஸ்ட் கொஷின் இதுவும் பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் கொஸ்டின் டேட்டா இன்டர்பிரேஷன் கொஸ்டினை பொறுத்தலாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் டேட்டா இன்டர்பிரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதுக்கு முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்று ஆவரேஜ் ரெண்டாவது ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் மூணாவது வந்து பர்சன்டேஜ் இந்த மூணு ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இது டேட்டா இன்டர்பிரேஷன் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் டேட்டா இன்டர்பிரேஷன் ப்ராப்ளத்துக்கு நிறைய ப்ராப்ளத்தை எடுத்து நெட்லேயோ இதையோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோ எடுத்து சால்வ் பண்ணி பார்த்தீங்கனாலே இட்ஸ் போதுமானது இது ஒன்றும் இல்லை பார்த்தீங்கன்னா 44th கொஸ்டினை பாருங்கள் பை ஹவு மச் டிட் தி இம்போர்ட் ஆஃப் ஷீட் ஸ்டீல் எக்ஸீட் தி இம்போர்ட் ஆஃப் காயில் ஸ்டீல் இன் த ஃபர்ஸ்ட் 3 months ஆஃப் தி இயர் மூணு மாதத்தில் என்னன்னு கேட்குறான் அந்த மூணு மாதத்துக்குரியதை மட்டும் ஸ்டீலோடது 113 காயிலோடது 94 இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்குறான் வித்தியாசம் 19 அந்த எக்ஸ்பிளனேஷன் கிளியராக போட்டிருக்காங்களா ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க ரெண்டையும் மைனஸ் அப்போ அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அதுக்கப்புறம் ஆவரேஜ் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் இதுதான் வரப்போகுது இதுதான் டிட்டோ எக்ஸ்பிளனேஷன்லேயே இருக்குது நான் அதை நடத்த வேண்டியது கூட இருக்காது ஆப்ஷன் 44C ஆப்ஷன் 45C ஆப்ஷன் 46B பாம்பே நெக்ஸ்ட் பாருங்க டைஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைஸ் எல்லாம் இப்போ 2018 பார்த்தீங்கன்னா மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஈஸியானது இந்த டைஸை பொறுத்தளவு லைன் ஒரு டாட்டு ரெண்டு டாட்டு லைன் ரெண்டு டாட்டு மூணு டாட்டு லைன் மூணு டாட்டு நாலு டாட்டு கிராஸ் ஃபஸ்ட்டு யூ கோ டு எலிமினேஷன் மெத்தட் ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று எலிமினேஷன் மெத்தட் இன்னொன்று சால்விங் மெத்தட் அப்படின்னு டைஸில் சொல்லுவோம் எலிமினேஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு பாருங்கள் கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள் வாட் இஸ் த சிம்பிள் ஆன் தி ஃபேஸ் ஆப்போசிட் டு தட் கண்டெய்னிங் எ சிங்கிள் டாட் சிங்கிள் டாட் இருக்கக்கூடியதுக்கு ஆப்போசிட் எதுன்னு கேட்குறாங்க கவனிங்க இதில் கொடுத்துருக்கிறதுல சிங்கிள் டாட் எங்கே இருக்குன்னு வருவோம் இந்த இருக்குது இந்த ஃபிகரில் இருக்குது இந்த ஃபிகரில் இருக்குது சிங்கிள் டாட் ஆப்ஷன் வருவோம் 4 dot சிங்கிள் டாட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது 4 dot வந்திருக்கான்னு பாருங்கள் எங்கேயா வந்திருக்கா இல்லை சிங்கிள் டாட்டுக்கு பதில் எங்கேயா 3 dot வந்திருக்கா இல்லை வரல அப்போ அடுத்து சிங்கிள் டாட்டுக்கு பதில் 2 dot வந்திருக்கா எங்கேயாவது பக்கத்தில் 4th வந்திருக்கு ஃபர்ஸ்ட்லேயும் வந்திருக்கு பாருங்க பக்கத்தில் வந்துடும் பக்கத்தில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆப்போசிட்டாக வராது அதை எலிமினேட் பண்ணிடலாம் அப்போ கிராஸும் வராது ஏன்னா இங்கே கிராஸ் இருக்குது 4th diagramல அப்போ அதுவும் வராது அப்போ ஆப்ஷன் ஏயா பியா ஒரு சில நேரம் மேக்ஸிமம் என்ன வந்துடும்னா மூணு எலிமினேட் ஆகிற மாதிரி வந்துடும் ஒன்றே ஒன்று மட்டும் ஆன்சர் அடிக்கிற மாதிரி டக்குன்னு ஈஸியாக இருக்கும் 95% அப்படி தான் கொஸ்டின் இருக்கும் ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி இருக்கும் அப்போ தான் யூ கோ டு சால்விங் மெத்தட் சார் ஹவு டு சால்வ் சார் அதுவும் ஈஸி தான் இட்ஸ் வெரி சிம்பிள் ஃபர்ஸ்ட் யூ சூஸ் தி எனி 2 dice பொசிஷன்ஸ் ஏதாவது 2 dice பொசிஷனை மட்டும் சூஸ் பண்ணணும் அது எப்படி சார் சூஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் யூ சூஸ் தி எனி 2 dice பொசிஷன் அது என்ன கண்டிஷன் அப்படின்னா கொடுத்துருக்கிறதுல
ஒரே அந்த ஏதாவது அந்த ரெண்டு டைஸ் பொசிஷனை சூஸ் பண்ணுறேன்னா ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் தான் காமனாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சார் இன்னும் தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லுங்கள். இது ரெண்டே நான் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். நினச்சா லைன் காமனாக இருக்குது, டூ காமனாக இருக்குது, அப்போ ரெண்டு வேல்யூ காமனாக இருக்கா, அப்போ எடுக்கக்கூடாது. ஆனால் இதே இதையும் எடுக்க போகிறேன். இதில் என்ன இருக்குது, இதுகளை இதில் எது காமனாக இருக்குது, லைன் காமனாக இருக்குது, வேறு ஏதாவது காமனாக இருக்கா, இல்லை. அப்போ ஐ கேன் செலக்ட் ஒன் அண்ட் த்ரீ. என்னால் எதை செலக்ட் பண்ண முடியும், ஒன்றையும் த்ரீயும் செலக்ட் பண்ண முடியும். அப்போ இதை ரெண்டையும் பார்த்துட்டு அதை அப்படியே எழுதுங்க. அடுத்து இது வந்து ஒன்று, இது த்ரீ. இன்னொருத்தர் இருக்கான் நம்ம ஆட்கள், எப்படின்னா இங்கே வாங்க. இப்போ நான் டூ ஃபோர் எடுக்க முடியுமா, டூயும் ஃபோரையும் எடுக்க முடியுமா, டூ அண்ட் ஃபோர் எடுக்க முடியுமா, முடியும். அங்கே என்ன காமனாக இருக்குது, டூ காமனாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. நம்ம ஏதோ ஒரு ரெண்டு பொசிஷனை சூஸ் பண்ணால் போதும். அடுத்து என்ன சார் பண்ணணும், ரொம்ப சிம்பிள். நமக்கு இங்கே இந்த இதில் இதில் இருக்கக்கூடிய காமன் இருக்குல்ல, இதில் இதில் எது காமனாக இருக்குது, இந்த லைன் இஸ் அ காமன். அந்த லைன் சேம் பிளேஸில் இருக்கா டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருக்கான்னு பார்க்கணும். சேம் பிளேஸில் இருக்கா டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருக்கா, சேம் பிளேஸில் தான் இருக்குது. அப்போ கவனிங்க, லைனுக்கு லைன் ஆப்போசிட், ரொம்ப ஈஸி கவனிச்சுட்டு எழுதுங்க. டாட்டுக்கு டூ ஆப்போசிட், ஒரு சிங்கிள் டாட்டுக்கு. டபுள் டாட்டுக்கு சரிங்க, டபுள் டாட்டாக இருக்குது இங்கே, ட்ரிபிள் டாட்டா, ஓகே சாரி. அப்போ டபுள் டாட்டுக்கு சாரி, சிங்கிள் டாட்டுக்கு ட்ரிபிள் டாட் ஆப்போசிட்டு, டபுள் டாட்டுக்கு ஃபோர் டாட் ஆப்போசிட், கரெக்டா? அப்படியே ஆப்போசிட் எழுதிட்டேன். அப்போ இதுக்கு இதுதான் ஆப்போசிட்டாக இருக்கும், இதுக்கு இது, இதுக்கு இது, இதுக்கு இது. சார் அது எப்படி சார், லைனுக்கு லைனே சேம் இதே ஆப்போசிட்டாக வருமா, வராது. அப்போ என்ன சார் இதில் இல்லை, இதில் இருக்கிறதுல என்ன இல்லை, கிராஸ் மட்டும் இல்லை. அப்போ அந்த தான் என்ன இல்லையோ அதுதான் இங்கே வரும். அப்போ கிராஸுக்கு ஆப்போசிட் லைனு, லைனுக்கு ஆப்போசிட் கிராஸு, த்ரீக்கு ஆப்போசிட் ஒன்று, ஒன்றுக்கு ஆப்போசிட் த்ரீ, டூக்கு ஆப்போசிட் ஃபோரு, ஃபோருக்கு ஆப்போசிட் டூ. அப்போ இப்போ க்வெஸ்சனுக்கு வருவோம். வாட் இஸ் த சிம்பிள் ஆன் தி ஃபேஸ், சிங்கிள் டாட்டுக்கு ஆப்போசிட், சிங்கிளுக்கு என்னது ஆப்போசிட்டு, த்ரீ டாட் ஆன்சர். அதுக்கடுத்தது பாருங்க, பாருங்க இதை எழுதி முடிச்ச உடனே எனக்கு மூணு க்வெஸ்சன் கரெக்டாக ஆன்சர் முடிஞ்சு வரும். டூ டாட்டுக்கு ஆப்போசிட் என்னது, ஃபோரு. அடுத்து கிராஸுக்கு ஆப்போசிட் என்னது, லைனு. முடிஞ்சு வச்சா இது மட்டும்தான் எழுதுனேன். சப்போஸ் சார் சேம் பிளேஸில் வராமல், இந்த சம்மில் இல்லை, சேம் பிளேஸில் வராமல் வேறு வேறு பிளேஸில் வந்தால் எப்படி சார், அதையும் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன், இது சொல்யூஷன் மெத்தடில் ரெண்டாவது டைப். இது ஃபஸ்ட்டு டைப்பு, சேம் பிளேஸில் இருந்துச்சுன்னா அதே நம்பர். இப்போ இந்த ரெண்டு டைஸை சூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெண்டு டைஸில் எது காமன் நம்பராக இருக்குது, ஒன் இஸ் அ காமன். ஆனால் எங்கே இருக்குது, சேம் பிளேஸில் இல்லை. சேம் பிளேஸில் எழுதுனா அப்படியே நம்ம எழுதிட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பிளேஸில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க, ஈஸியாக புள்ளி வச்சுட்டு கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணணும். கிளாக் வைஸ்னு என்ன, கடிகாரம் இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா கடிகாரம் எப்படி சுற்றும், இப்படி தானே சுற்றும். அப்போ ஒன் ஒன்றுக்கு அடுத்து என்ன நம்பர் வரும், த்ரீ, த்ரீக்கு அடுத்து என்ன வரும், டூ, கரெக்டா? அப்போ எந்த நம்பர் சேமாக இருக்கோ அந்த நம்பரில் இருந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும், ஒன் த்ரீ டூ. அதே மாதிரி இங்கேயும் இங்கே எந்த நம்பர், அதே நம்பர் தானே சேம், ஒன்று. ஒன்றுலேருந்து இது கிளாக் வைஸ்னால் இப்படி போகுமா, அப்போ சேமாக எழுதணும், ஒன் ஃபைவ் ஃபோர். அப்போ ஒன்றுக்கு ஆப்போசிட் ஒன்று, த்ரீக்கு ஆப்போசிட் ஃபைவ், டூக்கு ஆப்போசிட் ஃபோர். அப்போ எந்த நம்பர் இங்கே இல்லை, சிக்ஸ் இல்லை. அப்போ ஒன்றுக்கு சிக்ஸு, சிக்ஸுக்கு ஒன்று, த்ரீக்கு ஃபைவ், ஃபைவ்க்கு த்ரீ, டூக்கு ஃபோரு, ஃபோருக்கு டூ. அப்போ சேம் பிளேஸில் இருந்தால் அப்படியே எழுதிடலாம், டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருந்தால் அந்த நம்பர் எந்த நம்பர் காமன் நம்பரோ அந்த நம்பர்லேருந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். அதை விட முக்கியமானது, நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு டைஸுமே ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் காமனாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணணும். ரெண்டு நம்பர் இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணிடக்கூடாது, ஒரே ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், புரியுதா? அப்போ இந்த டைஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சப்போஸ் கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சிலனா மூணு க்வெஸ்சன் கேட்டாங்க ஒரே டைத்தில் டக்குன்னு, ஏன்னா இதுக்கு எவ்வளோ நேரம் எடுப்போம், மிஞ்சி போனால் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் எடுத்தால் கூட போதுமானது, மூணு நிமிஷத்தில் மூணு க்வெஸ்சன் நமக்கு கரெக்டாக அக்யூரேட் கரெக்டாக வந்துடும் ஆன்சர், நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஓகேவா? ஓகே, 2018 இஸ் கம்ப்ளீட்டட், தேங்க்யூ.